தண்டவாள கல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ரெண்டு தோசையில முடிக்கணுங்கிறவங்க நாலு கூட சாப்பிடுவாங்க. கண்ணு உனக்கு பணியாரம் முடிக்குமா? எனக்கு பிடிக்காது. கண்டிப்பா இதுல சாப்பிட்டு பாருங்க. இதுல வந்து நாலு அடசல் ஊத்தினாலும் நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. நம்ம காலையில குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்கறப்போ ஒண்ணுல பீட்ரூட் கேரட்னு போட்டு சின்ன சின்னதா ஊத்தாப்ப ஊத்திக்கலாம். நம்ம இரும்பு கல்ல போடுறப்போ 50 பூரி போட்டாலும் ஒரே மாதிரி ஈவனா வரும். பூரியும் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். இதுக்கு என்ன பார்பிக்யூ, ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்தா போதும். நம்மளே வந்து வீட்லயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். டூர் போறோம்னா இதை அழகா ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். சீட்டா கட் பண்ணி வச்சு தோசைக்கல்லை வந்து இதுல வச்சு எடுக்கிறப்போ தோசைக்கல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்படிதான் தோசைக்கல் ஒவ்வொன்றும் செய்யறோங்க. நாங்களே கட் பண்ணி தயாரிச்சு அவங்க நேரடியா கொடுக்கறோம் மக்களுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தோசைக்கல்லு வடச்சட்டிக்காக செய்வோம். அதோட கிராப் இரும்போட ஸ்பெஷலே வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம செய்யறது தான். ஆம்லெட் போடுறதுனா இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். ஒவ்வொன்றுல எங்க பேர் இங்க ஸ்ரீவாரின்னு எழுதியிருப்போம். எல்லாமே எங்களோட பிராண்டு. வெண்டைக்காலாம் நம்ம செஞ்சோம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும், பட் இதுல நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வலுவழுப்பே வராது. இது ஃபிஷ் ஃப்ரை பண்றது. நீங்க நாலு மீன் வச்சுட்டீங்கன்னா போதும், தந்தூரி பார்பிக்யூ எல்லாமே பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு நான் பண்றீங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாட்டம் ஹெவியா வேணும் சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கடாய் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகுமா, அடியே பிடிக்காது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்லு இந்த மாதிரி சட்டி எல்லாமே வந்து கடையில வந்து வாங்கியிருப்போம். பட் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ற இடத்துக்கே வந்து வந்திருக்கோம். ஸோ மேனுஃபேக்சர் பண்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டரிக்கு வந்து வந்திருக்கோம். சிஸ்டர் தான் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டர் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல உங்க பேர் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லிருங்க, பிளஸ் நம்ம கம்பெனியை பத்தியும் சொல்லிருங்க. என் பேர் கீதா. ஓகேங்க. நான் வந்து ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் பண்றேன். 7 வருஷமா நான் இந்த இத பண்றேன். ஓ, 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. நம்ம கம்பெனில என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் manufactured பண்றீங்க? நாங்க வந்து கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளும் செஞ்சிட்டு இருக்கோம். ஓகே. ஒரு ஹோல்சேலாவும் குடுக்குறோம், ரீடெய்லாவும் குடுக்குறோம். ஓகே. ஒவ்வொரு பொருளுமே செஞ்சு சீசனிங் பண்ணி வாங்கிட்டு போனா யூஸ் பண்ற மாதிரி செஞ்சு குடுக்குறோம். ஓகேங்கா. அக்கா, இப்ப ரீடெய்லா எனக்கு வந்து ஒரு வியூவர் பாத்துட்டு இருக்காங்க, வீட்ல இருந்து பாக்குறவங்க, எனக்கு இந்த ஒரே ஒரு இது மட்டும் வேணுங்க அப்படின்னா சிங்கிள் பீஸ் பழங்கால முறைப்படி செய்யறோம். நம்ம கம்பெனில இருந்து எல்லா ஊருக்கு போகுதுங்க. கடையில வாங்குறதுல இங்க இருந்து தான் போகுது. ஆமா 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 ஆமா. கடையில வாங்குறத விட இங்க ரேட் கம்மியா இருக்கு. கண்டிப்பா கம்மியா இருக்கு. நீங்க போன உடனே தோசை ஊத்திக்கலாம். நாங்க செஞ்சு அப்படியே சீசனிங் பண்ணி வச்சிடறோம். நீங்க போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பழக்கெல்லாம் தேவையில்லை. தேவையே இல்ல. இந்த கல்லு வந்து இண்டக்ஷன்ல வச்சுக்கலாம். சூடு ஆயிருச்சுன்னா ஊத்திட்டே இருக்கலாம். ரெண்டு தோசையில முடிக்கணுங்கிறவங்க நாலு கூட சாப்பிடுவாங்க. இது 12 இன்ச்சுமா, 12 இன்ச்சுனா உங்களுக்கு ஹோட்டல் ரோஸ்ட் மாதிரி வரும். ஆனியன் ரோஸ்ட், மசால் ரோஸ்ட் எல்லாம் போடுறப்போ உங்களுக்கு ஹோட்டலை விட சூப்பரா இருக்கும். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரும்மா. இது தோசைக்கல்ல இந்த ஒரு வெரைட்டி தானே, வேற என்ன? ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குமா? இது ஒரு வெரைட்டி இருக்குது. இது கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டுக்கலாம், சின்னதா தோசை சுட்டுக்கலாம். இது இந்த ஒரு வெரைட்டி இருக்குமா. இது ஹேண்டிலோட வந்துரும். இந்த ஹேண்டிலுக்கு வந்து நாங்க இந்த மாதிரி கொடுத்துருவோம். இது எதுக்காகங்கா? ஆக்சுவலா நம்ம அவசரமா தூக்குறப்போ கை புடிச்சிருவோம், அப்ப கை சூடாயிரும். நாங்க ஒவ்வொண்ணுக்குமே இப்படி போடுறதுனால கிரிப்பு போட்டுருவோம். அதனால உங்களுக்கு பயம் இல்லாம எப்ப வேணாலும் தோசை சட்டி எடுத்துக்கலாம். இது என்ன ரேட் வரும், அது என்ன ரேட் வரும்க்கா? தம்பி, இது ஒரு 900 வருமா? இது வந்து 1000 வரும். அக்கா, இதுவே கடையில வாங்குனா என்ன ரேட் வரும்? கண்டிப்பா உங்களுக்கு கடையில வாங்குனீங்கன்னா ஒரு 1500 ரூபாய் இது சொல்லுவாங்க. அக்கா, நான் இந்த கல்லு ரீசன்ட்டா ஒரு 1700 ரூபாய் அந்த மாதிரி வாங்கிட்டு போனேன். ஆமா. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கா? இது வந்து 1000 வருமா? 1000 ரூபாய் வருமாக்கா. ஓகேங்கா. கண்ணு, இது குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம காலையில குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்கறப்போ அழகா ஒண்ணுல பீட்ரூட் கேரட்னு போட்டு சின்ன சின்னதா ஊத்தாப்ப ஊத்திக்கலாம். நீங்க ஆம்லெட் போட்டாலும் ரவுண்ட் அழகா வந்துரும். குழந்தைங்க ஆசைய விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன சின்னதா ஊத்திக்கலாம். இதுவும் சீசனிங் பண்ணியே வச்சிருக்கோம். நீங்க போன உடனே அப்படியே ரெடி டு யூஸ். என்ன ரேட்டுங்கா அது? இது வந்து 750 வரும். 750 ரூபாய் வரும். ஓகேங்கா. கண்ணு, இது வந்து வடச்சட்டி. நம்ம கம்பெனிலயே செய்யறங்க. இது வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பூரி போடுறதுக்கு, ரசம் தாளிக்கிறதுக்கெல்லாம் இது நல்லா யூஸ் ஆகும். ஒரு ஒரு பூரி ரெண்டு பூரி தான் போடுவோம். ஆமா, ஒரு பூரி போடுவோம். நம்ம இரும்பு கல்ல போடுறப்போ என்ன ஆகும், எண்ணெய் வந்து எவாபரேட் ஆகாது. சூடான உடனே சிம்பிள வச்சு ஊத்தினோம்னா 50 பூரி போட்டாலும் ஒரே மாதிரி ஈவனா வரும். நீங்க லைட் வெயிட்டா போடுறப்போ 10 பூரிக்கு அப்புறம் என்ன ஆகும், கருகிரும், உள்ள வேகாது. ஆனா நம்ம இரும்பு கடாயில இதை போடுறப்போ
ஒரே மாதிரி இருக்கும் பூரியும் நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் அக்கா இதுல சைஸ் இந்த சைஸ் மட்டும் தான் இருக்கா இல்ல கண்ணே இதுலயே மூணு சைஸ் இருக்குது ரெண்டு பேர் இருக்கிறவங்க கொஞ்சமா செய்யறவங்க இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஒரு நாலு பேர் இருக்கிறோம் ஒரு நான்வெஜ் செய்யறோம் பொரியல் செய்யறோம் உருளைக்கிழங்கெல்லாம் இதுல குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இரும்போட ஸ்பெஷலே வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம செய்யறதுதான் இப்போ வந்து நிறைய எண்ணெய் ஆயில் ஆயில் சாப்பிடுறது நம்ம உடம்புக்கு ஆகாது இதுல வந்து நம்ம கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நல்லா செய்யலாமா நீங்க நான்வெஜ் கிரேவி பண்றீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் என்ன ரேட் வரும்க்கா இது இது வந்து 1000 வரும்மா ஓகே அந்த சின்னதுங்க்கா இந்த இது வந்து 550 வரும் 550 வரும் இது இன்னும் பெருசுங்களாங்க்கா ஆமா நம்ம வீட்ல வந்து ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு 2 கிலோ சிக்கன் பண்றோம் இல்ல நம்ம சேவை தாளிக்கிறோம் உப்புமா செய்யறோம்ங்கறப்போ இவ்ளோ ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்கனா இது கரெக்டா இருக்கும் இல்ல ஒரு முறுக்கே சுடுறோம் ஒரு வீட்ல ஒரு பலகாரம் செய்யறோம்னா இது ரொம்ப நல்லா இருக்கும் இது எவ்வளவு வரும்க்கா இது 1200 வரும் இதுவே கடையில வாங்னா என்ன ரேட் இது கண்டிப்பா 1800 1900 ரூபாய்க்கு வாங்குவீங்க ஓகே கடைக்காரங்களே உங்களுக்கு இருந்தா வாங்கிட்டு போறாங்க ஆமா 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 கண்ணா அது பார்த்தது ஃபிளாட் கடாய் சரிங்க இது வந்து டீப் கடாய் அது வந்து ஃபிளாட்டா இருக்கும் இது வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும் சரி இது எதுக்குங்க்கா அது இது வந்து நம்மளே வீட்ல பாத்துறோம் அவசரத்துல நம்ம வேலைக்கு போறவங்க டக்குனு தூக்கி கையில சூடு வச்சிட்டு கஷ்டப்படுவோம் அதுக்காக தான் ஒவ்வொண்ணுக்கும் நாங்க இந்த மாதிரி கொடுத்துருவோம் எங்க வீட்ல எல்லாம் வாரத்துல ஒரு டைம் இந்த மாதிரி நடக்குது ஆமா ஆமா நாங்க நீங்க வந்து இப்படி இது எடுக்கறப்போ நீங்க துவைச்சு காய போட்டுட்டு மறுபடியும் இதை மாட்டிக்கலாம் இது எப்பவுமே உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்டிவிஜுவலா ஒவ்வொண்ணுக்கும் கொடுத்துருவோம் ஓகேங்கா இது என்ன ரேட் வரும்க்கா இது வந்து 700 வரும் இதுல சைஸ் இருக்காங்கக்கா இதுல இந்த இது கொஞ்சம் பெருசா யூஸ் பண்ணுறவங்க இது ரெண்டு பேத்துக்கு அது கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு நாலு பேத்துக்கு இது கரெக்டா இது ரேட்டுங்கா இது வந்து 1100 வரும் ஓகே ஓகே கண்ணு உனக்கு பணியார முடிக்குமா கண்ணு எனக்கு பிடிக்காதுங்க கண்டிப்பா இதல சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா இதல வந்து நாலு அடசல் ஊத்துனால நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க அவ்வளவு ருசியா இருக்கும் அவ்வளவு ருசியா இருக்கும் இத உடனே வாங்கிட்டு போய் பார்த்தா கண்டிப்பா சீசனிங் பண்ணியே வச்சிருக்கோம் நீங்க போன உடனே அப்படியே எண்ணெய் தடவிச்சிட்டு அப்படியே ஊத்திக்கலாம் இது எத்தனை குளிங்கா இது 12 குளி வருங்க கண்ணு ஓகேங்க குட்டி குட்டியா குழந்தைங்க வந்து இந்த பணியாரம் சுட்டு கொடுத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கும் வடை மாதிரி நல்லா எடுத்து சாப்பிட்டு என்ன ரேட் வரும் இது வந்து 1000 வரும் இது வந்து 9 குழி கண்ணு அதை விட இது கம்மியா தான் வருங்க இதுவும் அதே மாதிரிதான் சீசனிங் பண்ணியே வச்சுட்டோம் நீங்க போன உடனே அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஃபேமிலிக்கு வந்து இது வந்து பிளாட்டா இருக்கும் நம்ம கிட்ட எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாட்டா இருக்கும் ஆக்சுவலா நம்ம கம்பி மாதிரி இருந்ததுன்னா எடுக்கிறப்போ பணியாரம் எடுக்கிறப்போ ஆடிட்டே இருக்கும் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா இது இப்படியே அடுப்புல கரெக்டா நிக்கும் உங்களுக்கு பணியார திருப்புறப்போ ஈஸியா நல்லா வரும் இது என்ன ரேட்டுங்க இது வந்து 1100 தான் ஓகே கண்ணு இது பாத்தீங்கன்னா நீங்க மூணு தான் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தாளிச்சும் கொட்டிக்கலாம் நீங்க ரொம்ப பசங்களுக்கு எல்லாம் இப்போ கரண்டி ஆம்லேட் ரொம்ப பிடிக்கும் எக்கு ஒரு ரெண்டு முட்டை ஊத்தி இதுல போட்டுறப்போ கரண்டி ஆம்லேட் ஈஸியா நீங்க சாப்பிடலாம் இல்ல நம்ம ஒரு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி ஒரு வடகம் தாளிக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது யூஸ் ஆகும் இது மல்டி ஒரு பொருளை வாங்கினா ஒரு 5-6 எண்ணத்துக்கு யூஸ் பண்ற மாதிரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே அக்கா இதெல்லாம் என்ன மெட்டலுங்க இதெல்லாம் இதெல்லாம் இரும்பு தான் இரும்பு தான் எல்லாமே இரும்பு தான் என்ன ரேட் வரும்க்கா இதெல்லாம் இது வந்து 390 வரும் 390 ஓகே நம்மள்ட்ட இருக்குறதுல ஸ்டார்டிங் ரேட்னா என்னங்கக்கா 200 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் 1100 ரூபாயோட முடிஞ்சிடும் அவ்வளவுதான் ஆமா ஆமா இது என்னங்க கலர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது வந்துமா இது நம்ம ஒவ்வொரு டை ஊத்துறப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆம்லெட் போடுறதுனா இதுக்கு நல்லா யூஸ் ஆகும் நீங்க ஒரு மீனே ஒரு சிங்கிள் மீன் பொரிக்கிறீங்க இது யூஸ் ஆகும் ஒவ்வொன்றுலயும் எங்க பேர் இங்க ஸ்ரீவாரின்னு எழுதி இருப்போம் எல்லாமே எங்களோட பிராண்ட் நீங்க எங்க பார்த்தாலும் இந்த பேர் இருக்கும் எங்களோட நாங்க எல்லா கடைகளுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு சப்ளை பண்ணிருக்கோம் இதுலயே மூணு வெரைட்டி இருக்கு இது ஒரு வெரைட்டி இருக்குது இது ஒரு வெரைட்டி இருக்கு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா வெண்டைக்காய்லாம் நம்ம செஞ்சோம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும் பட் இதுல நீங்க செஞ்சீங்கன்னா அந்த வலுவலுப்பே வராது வரவே வராது இவ்வளவு வெயிட்டுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா போதும் தோசைக்கு எப்படி ரெண்டு ஸ்பூன் ஊத்துறோம் அதே மாதிரி ஊத்துனீங்கன்னா வலுவலுனே வராது அழகா உங்களுக்கு மொறு மொறுன்னு நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம சேப்பங்களுக்கு கட்லெட் எல்லாம் போடுறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வடச்சட்டியில போடுறப்போ நிறைய எண்ணெய் ஊத்தி முங்க முங்க செய்யறப்போ எண்ணெயா இருக்கும் இது ஒவ்வொன்றும் 4-5 பீஸ் வச்சு லைட்டா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா போதும் அழகா தனியா ஒரு சொல்றீங்க ஆமா ஆமா எல்லாரும் நல்லா சாப்பிடட்டும்மா இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனாலே போதும் இரும்போட இதே என்னன்னா உங்களுக்கு எண்ணெயே பிடிக்காது ஆமா
நல்லா சீசனிங் பண்ணியே வச்சிட்டோம். நீங்க போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிஷ் ஃப்ரை பண்றது. நீங்க நாலு மீன் வச்சிட்டீங்கனா போதும். நீங்க டீப்பா பண்ணனும்னா ஒரு முழு மீன் இப்படி வச்சிட்டீங்கனா அழகா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பண்ணலாமா? கண்டிப்பா தந்தூரி பார்பிக்யூ எல்லாமே பண்ணிக்கலாம். மீன் ஃப்ரை பண்றது, சாண்ட்விச் போடுறது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதுலயே மூணு சைஸ் இருக்குது. இது ஹேண்டிலோட இருக்குது, இது வந்து டபுள் ஹேண்டிலோட இருக்குது. இது ஒவ்வொருத்தங்க இந்த ரவுண்ட் சைஸ் கேக்குறாங்க. இதுக்காக இது வந்து இதுல ஸ்டார்டிங் ரேட் என்னங்கது? இது வந்து 900ல இருந்து ஆரம்பிக்கும். இந்த ஆப்போசிட்டே நம்ம தான் செய்யறோம். போன உடனே நீங்க ஊத்திக்கலாம். எல்லாமே வந்து சீசனிங் பண்ணியே வச்சிருக்கோம். நீங்க போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அக்கா இதுக்கு இந்த மேல் மூடி தருவீங்களா? ஆமாமா, நாங்க ஏன் லிட் தர மாட்டோம்னா நம்ம கிச்சன்ல வேலை செய்யறப்போ கண்ணாடி கிளாஸ் தவறி விழுந்து உடைஞ்சு போயிடும். அதே இது நீங்க இந்த மாதிரி வச்சீங்கன்னா நம்ம ஆப்போசிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது பொரியல் பண்றப்போ அதுக்கும் மூடி வச்சுக்கலாம். அதனால நாங்க இந்த மாதிரி லிட் கொடுக்கிறோம், கிளாஸ்ல கொடுக்கிறோம். கிளாஸ்ல கொடுக்கிறது ஓகேங்க. இது என்னங்க? இதெல்லாம் நம்ம ஃபேக்டரியில பண்றோம். ஆமா கண்ணு, இப்போ புதுசா வந்திருக்கிறது ட்ரைப்ளே கடாயின்னு, அதாவது பாட்டம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு வந்து இதுல மூணு டைப் ஆஃப் இருக்கும். அதாவது SS304 கிரேடு, அதுக்கப்புறம் அலுமினியம் வரும், அதுக்கப்புறம் SS403 மூணு ஐட்டம் வருமா. இது வந்து பாட்டம் ஹெவியா இருக்கும். இந்த மாதிரி ஹேண்டில் வந்து லாங்கா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா இது கை சுடவே சுடாது. இது நாங்களே தயாரிக்கிறதுனால இன்னைக்கு நீங்க ஷோரூம்ல போய் வாங்குனீங்கன்னா இந்த 18 இன்ச் கடாயி 2500 ரூபாய் கம்மியா நீங்க வாங்கவே முடியாது. ஆனா நாங்க 1500 ரூபாய் கொடுக்கறோம். பாதிக்கு பாதி கம்மியா இருக்கு. சேலஞ்சா சொல்றேன், நீங்க எங்ககிட்ட விலைய கேட்டுக்கோங்க, நீங்க ஷோரூம்ல போய் பாருங்க. இது கண்டிப்பா பாதிக்கு பாதி கம்மியா தான் இருக்கு. இதுக்கு மேல இதுலயே, ஆமா இதுலயே வந்து 18 சைஸ்ல இருந்து 30 சைஸ் வரை நம்ம கிட்ட இருக்குது. ஒரு நாலு இது இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம், டிஷ்வாஷர்லயே வச்சுக்கலாம், எல்லாமே நல்லா யூஸ் ஆகும்மா. இப்போ நீங்க ஒரு நான்வெஜ்ஜே பண்றீங்க, எங்களுக்கு வந்து கொஞ்சம் பாட்டம் ஹெவியா வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கடாய் உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும்மா. அடியே பிடிக்காது, கண்டிப்பா இது அடி பிடிக்காது. சரி, இது என்னதுங்க அது? இதுக்கு என்ன பார்பிக்யூ? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், ஒவ்வொரு தாட்டி போய் பசங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தோம்னா அது வந்து உடம்புக்கும் நல்லது இல்லை, ரொம்பவும் செலவாகும். ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்தா போதும், நம்மளே வந்து வீட்லயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி பண்ணுவோம்? இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துருவோம். இதுல வந்து சிக்கனை கோர்த்து வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஃபுல் கிரில் முழு கோழியை இதுல வச்சுக்கலாம். இது எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. உள்ள ஆல்ரெடி ஒரு ட்ரே இருக்கும், இது ஈஸியா கிளீன் பண்றதுக்காக இந்த ட்ரே கொடுத்துருப்போம். கண்ணு, இது சார்கோல் வந்து நம்மளே கொடுத்துருவோம். இந்த மாதிரி சார்கோலை கொட்டிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இது என்ன ஆகும்னா ஒரு நாலு கற்பூரம் வச்சிங்கன்னா போதும், அழகா சீக்கிரம் பத்திக்கும். நம்ம வந்து இது ஈஸியா கிளீன் பண்றதுக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்குறோம். இல்லக்கா நாங்க எங்கேயாவது வெளியில போறோம், டூர் போறோம்னா இதை அழகா ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். மொட்டை மாடியில உட்காந்து பசங்க கூட ஜாலியா உட்காந்து செஞ்சு அழகா மொட்டை மாடியில எடுத்துட்டு போய் இப்படி ஈஸியா எடுத்து உடம்புக்கும் நல்லது. இது என்னமோ எழுதிருக்கு, இது எங்க ஸ்ரீவாரி எங்க பேரு தான் எழுதியிருப்போம். இது எல்லாமே ஹோல்ஸ் கொடுத்துருப்போம். ஏன்னா உங்களுக்கு காத்து அப்பதான் உள்ள போகும், தணல் நல்லா எரியறதுக்காக இங்க இதெல்லாம் ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். என்ன ரேட்டுங்க அது? இது வந்து 2-3 வரும்மா. ஓகே, 2-3 வந்து. அக்கா இது தவிர இன்னும் வேற என்னதான் பண்றீங்க? அண்ணா கிச்சன்னு வந்தா ஒருத்தர் ஒரு இடத்துக்கு வந்துட்டா எல்லாமே வாங்கிட்டு போயிடணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தங்க அலைய கூடாது. அதனால கட்டிங் போர்டு வந்து இன்னைக்கு எல்லார் வீட்லயும் வேணும். இது வந்து நாங்க வந்து மாமரம் உட்ல பண்றோம். நீங்க உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த நம்ம கட் பண்ண அந்த கோடு கோடா இருக்கும், அந்த சில்லு சில்லா அந்த மரம் வரும், அது வேற ஃபுட்ல கலக்கும். பட் இதுல வரவே வராது. இது எல்லாமே நாங்க வந்து பக்காவா சீசனிங் பண்ணி கரெக்டா குடுக்குறோம். என்ன ரேட் வரும் அதெல்லாம்? இது வந்து 550 வரும். 550 வரும். ரெண்டுமே ஒரே பிரைஸ் தான். இது தவிர நம்ம வீட்டு பூஜைக்காக இந்த மாதிரி மனப்பலகையும் பண்றோம். ஓகேங்கா. நீங்க வந்து வீட்ல சாமி கும்பிடணும், இல்ல வீட்ல ஒரு கல்யாணங்கறப்போ இந்த மாதிரி வைக்கிறப்போ அழகா இருக்கும். இது ஒவ்வொண்ணுமே செஞ்சு நாங்க என்ன பண்றோம்னா லேமினேட் பண்ணிடுறோம். தண்ணி எதுவுமே படாம அழகா இருக்கும் உங்களுக்கு. இதை ஈஸியா கழட்டிக்கலாம். ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இதை கழட்டி நீங்க பேக் பண்ணி மேல வச்சுக்கலாம். இல்லக்கா இது இப்படியே பூஜை ரூம்ல இருக்கட்டும்னா அது இப்படியே இருக்கு. இது எல்லாமே கழட்டி மாற்ற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது நீங்க பண்றதா? ஆமா ஆமா, இது எல்லாமே வந்து நாங்களே கம்பெனியில தயாரிச்சு நிறைய வெளியில அனுப்பிச்சு விடுறோம். இதுலயே வந்து நிறைய டிசைன் இருக்குது, ஒரு 5-6 டிசைன் இருக்குமா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்ப வீட்டுல நம்ம வீட்டுல கல்யாணம் இல்ல பசங்களுக்கு ஒரு விசேஷம் பண்றீங்கன்னா இந்த மாதிரி வைக்கிற
வைக்கிறப்போ கொஞ்சம் வித்தியாசமா அழகா இருக்கும். அந்த ஃபங்க்ஷனே கொஞ்சம் நரக்க இருக்கும், நரக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாரும் இது ரொம்ப விரும்பி ட்ரெண்டிங்கா வாங்குறாங்க. ஓகே ஓகேங்க. இப்போ நாம பாக்குற எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம ஃபேக்டரியில இருந்து வரது? எல்லாமே நம்ம ஃபேக்டரியில இருந்து தான் வருது. கண்டிப்பா எங்க ஃபேக்டரியை நீங்க பாருங்க, எப்படி செய்யறோம், எப்படி அது தயாரிக்கிறோங்கறத நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். கண்டி இதுதான் நம்மளோட கம்பெனி, இதுல தான் எல்லாமே செய்யறோம், நாமளே தயாரிக்கிறோம். ஒவ்வொன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. அக்கா இதெல்லாம் என்னது? ஏதோ பூப்பூவா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம தோசைக்கல்ல வடச்சட்டிக்காக செய்வோம். அதோட ஸ்கிராப் அந்த இதெல்லாம் அந்த கைப்பிடிக்கு வரதாங்க அக்கா? ஆமா ஆமா, இதெல்லாம் வரும். இதெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க? இதுக்கு மேல தூக்கி போட்டுருவோம். ஓகேங்க அக்கா. அப்படியே ஃபேக்டரி பார்க்கலாமா? ஆ கண்டிப்பா வாங்க. இப்படிதான் சீட்டா வருமா? இந்த மாதிரி முழு சீட்டா, முழு சீட்டா வரும். நம்ம தண்டவாள கல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, குண்டுக்கல், அதை வந்து நாங்க வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு இந்த சீட்டா வரும், அந்த பிளேட் எடுத்து இந்த மிஷின்ல வைப்போம். இந்த மிஷின் பெரிய மிஷின் வந்து இதை வெட்டிரும். வெட்டி இப்படி தோசைக்கல்லா வரும். இப்போ இதுலயே இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருமா? ஆமா, இந்த மிஷின் தான் இதை வெட்டும். இப்போ இப்ப தோசைக்கல் வந்து அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சாங்க? இல்லம்மா, இனி ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த மிஷினுக்கு எடுத்துட்டு போவோம், வாங்க அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. அந்த பெரிய மிஷின் வெட்டி இங்க கொண்டு வரோம். இங்க கொண்டு வந்து இந்த மிஷின்ல வைப்போம். இந்த மிஷின்ல வைக்கிறப்போ ஒரு ப்ராசஸ், இது வந்து உள்ள போகாது. அதனால இப்ப பாத்தீங்களா, முன்ன இருக்கிறதுக்கு இப்ப வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இப்படி இருந்தாதான் நம்ம பேப்பர் மாதிரி ரோஸ்ட் சாப்பிடுவோம். நம்ம வீட்லயே ஒரு வெங்காய தோசை போட்டோம்னா ஒரு சைடு ஊத்திட்டு ஹோட்டல் மாதிரி அப்படியே மடக்கி வச்சு எடுத்துக்கலாம். இதுல 12 இன்ச் இருக்குன்னு ஒரு ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுற ஒரு ஃபீலிங் வரும். போன உடனே யூஸ் பண்ணிக்கலாம். வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஆப்பச்சட்டி இதுலதான் கண்ணு பண்ணுவோம், இதுலதான் பண்ணுவோம். வடச்சட்டி இதுலதான் பண்ணுவோம். இப்ப புதுசா வந்திருக்கு இல்லைங்களா, ட்ரைப்ளே கடாயின்னு. அதாவது இது வந்து மூணு லேயர் இருக்கும், 304 கிரேட் ஒண்ணு, அலுமினியம் ஒண்ணு, 403 ஒண்ணு. இந்த மூணு லேயர் இருக்கிறதுனால ஹெவியா இருக்கும். இது எல்லாமே இங்கதான் செய்யறோம் நாங்க. அக்கா இவ்வளவு பெரிய ஃபேக்டரிக்குள்ளார முதல்ல விட்டு நம்மள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணீங்க, அதுவே ரொம்ப பெரிய விஷயம்க்கா. இப்ப வந்து வியூவர்ஸ்க்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், இவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, வேற இடத்துக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. இப்ப ஒரு கும்பகோணத்துல இருந்து ஒருத்தவங்க கேக்குறாங்கன்னா அனுப்பிச்சு வைக்க முடியுமா? கண்டிப்பா அனுப்பிச்சிருவோம். அவங்களோட அட்ரஸ் டீடைல் அனுப்பிச்சாங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா, உடனே நாங்க வந்து அவங்க வீட்டுக்கே போற மாதிரி கொரியர் அனுப்பிச்சு விட்டுருவோம். யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறது சொன்னாங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அதுல இருந்து அன்னைக்கே நாங்க கொரியர் அனுப்பிச்சோம். ஓகேங்க அக்கா. இப்போ இந்த வீடியோ வந்து வீட்டில் இருக்க லேடிஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, கடைக்காரங்களுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஹோல்சேலில் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவோம்? கண்டிப்பாக முதலையே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஹோல்சேலில் நிறைய கடைக்காரங்க வந்து நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஹோல்சேலுக்காக கொடுப்போம். இப்போ ஹோல்சேல் ரேட்டில் வாங்கணும்னா மினிமம் எவ்வளோ வாங்கணுங்கக்கா? ஒரு 50-50 வாங்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே ரீட்டைல் ரேட்டு தான். ரீட்டைல் ரேட்டு கொடுக்கலாம், அவங்கவுங்க சௌரியத்தை 10 கேட்டாலும் கூட. இப்போ நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க கம்பெனி, கடை வச்சிருக்கிறவங்க, எங்களால 50 வாங்க முடியாதுன்னா 10 கேட்டாலும் கூட நாங்க ஹோல்சேலா கொடுக்கறோம். அவங்கவங்க கன்வீனியன்ட்க்கு பொறுத்த மாதிரி ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே கொடுக்கறோம். ஓகே. சோ நீங்க பாத்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது ரீட்டைல்ல வேணும்னாலும் சரி, சிங்கிள் பீஸா வேணும்னாலும் சரி, இல்ல பல்கா உங்க கடைக்கு வேணும்னாலும் சரி, நம்ம அக்காவை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே கீழே வந்து இப்ப டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜஸ்ட் கால் பண்ணி நீங்க உங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அக்கா நாம இங்க இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வினோ விலாக் வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் வாங்க, ஒரு தடவை நம்ம கம்பெனியை வந்து பாருங்க, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றோம், எப்படி கொடுக்குறோம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு தடவை வந்து பார்க்கணும். ஓகேங்க, ரொம்ப நன்றி. நன்றி.